வெல்கம் டு பிளாக் போர்ட் ஷி சேனல். இந்த வீடியோ மத்தியமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மத்தியமாவில் சங்கியா தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெவலான பிராத்மிக்கில் நம்ம 50 வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் மத்தியமாவில் நீங்கள் 100 வரைக்கும் படிக்கணும். இப்போ எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஏ, தோ, தீன், சார், பாஞ்ச், சஹ, சே, சஹ இல்லைனா சே, ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கிங்க. सात आठ नौ दस ग्यारह बारह तेरह चौदह पंद्रह सोलह सत्रह अठारह उन्नीस बीस इक्कीस बाईस तेईस चौबीस पच्चीस छब्बीस सताईस अट्ठाईस उनतीस तीस इकतीस बत्तीस तैंतीस चौंतीस पैंतीस छत्तीस सैंतीस अड़तीस उनचालीस चालीस इकतालीस बयालीस तैंतालीस चवालीस पैंतालीस छियालीस सैंतालीस अड़तालीस उनचास पचास इक्यावन बावन तिरपन चौवन पचपन छप्पन सत्तावन अट्ठावन उनसठ साठ इकसठ बासठ तिरसठ चौंसठ पैंसठ छियासठ सड़सठ अड़सठ उनहत्तर सत्तर इकहत्तर बहत्तर तिहत्तर चौहत्तर पचहत्तर छिहत्तर सतहत्तर अठहत्तर उन्नासी अस्सी इक्यासी बयासी तिरासी चौरासी पचासी छियासी सतासी अट्ठासी नवासी नब्बे इक्यानवे बानवे तिरानवे चौरानवे पंचानवे छियानवे सतानवे अठानवे निन्यानवे सौ. உச்சரிக்கிறது நீங்கள் எப்படி தான் உச்சரிக்கணும். மெமரியில் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் 100 வரைக்கும் மெமரி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஏக் அப்படின்னாலும் ஒன் தான், இக் அப்படின்னாலும் ஒன் தான், ஏக்னாலும் ஒன் தான், இக்குனாலும் ஒன் தான். ஸ்டார்டிங்கில் ஏக் அப்படின்னு வந்திருக்கும், அடுத்து 21 31 எல்லாம் பார்த்திங்கன்னா இக்கு இக்கு இக்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இக்குனாலும் ஏக்குனாலும் ஒன்று தான். அடுத்தது பாருங்கள், 19 வரைக்கும் தான் உங்களுக்கு மாறி மாறி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் படி தான் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பீஸ் இருக்குது இல்லையா. அடுத்தது இக்கீஸ் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், இக்குனாலும் ஏக்குனாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் தோவுக்கு மட்டும் பாபான்னு வரும், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தே சௌ பா, இதெல்லாம் எதில் ஆரம்பிக்குது, தீனுக்கு தா தீ த்ரீ, சாருக்கு நம்ம சா போடுவோமா, பாஞ்சுக்கு பா போடுவோமா, சேக்கு சா போடுவோமா, செவனுக்கு சாத் போடுவோமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி தான் வரும். அந்தந்த ஏக் தோ தீனில் ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் கொண்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ்ன்னு முடிஞ்சிருக்குன்னா இங்கே பாருங்கள், கீஸ் ஈஸ் ஈஸ் பீஸ் சீஸ் அது இசு இசு இசுன்னு தான் முடியும். அப்புறம் பாருங்கள் தீஸு தீஸ் அப்படி தான் ஸ்டார்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஏக் தோ தீனை மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீஸ் 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 அப்படின்னு முடியும். அடுத்து பாருங்கள் சாலீஸு ஃபார்ட்டி, இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஈ பா தே சா முடிஞ்சிருக்கா. அது பாருங்கள் லீஸ் 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 லீஸ்னு முடிஞ்சிருக்கா. உங்களுக்கு பச்சாஸ் வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த 51 மட்டும்தான் சாஸ் சாஸ்ன்னு முடியாமல் வன் 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 பன் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். மற்றது இந்த சைடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 63 சாட்டிங்க பாருங்கள், சட் 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 சட்டுன்னு முடிஞ்சிருக்கும்.
இங்கே பாருங்கள் இக்ஸட்டு பாசட்டு தீ சௌ பை முடிஞ்சிருக்கா. 100 வரைக்குமே உங்களுக்கு இப்படி தான் வரும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு, இதை நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 100 வரைக்கும் வெரி ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தன்யவாத்.